குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் நிசிம் எசேக்கியேல் எழுதின எ மார்னிங் வாக் என்கின்ற ஒரு போம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தி அன்ஃபினிஷ்டு மேன், தி அன்ஃபினிஷ்டு, முற்று பெறாத மனிதன் என்று இவர் எழுதின ஒரு கவிதை தொகுப்பில் இந்த மார்னிங் வாக் என்ற போம் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ அந்த அன்ஃபினிஷ்டு மேனுங்கிற அந்த போயட்ரி கலெக்ஷனில் இருந்து இந்த போயட்ரியை எடுத்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் எ மார்னிங் வாக். மார்னிங், விடியற் காலையில் நடைப்பயணம், விடியற் காலையில் நடை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிசிம் எசேக்கியேல் எழுதியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா செவன் லைன்ஸ், ஆறு ஸ்டான்ஸா, அப்போ 6, 7, 42 வரிகள். ஸோ 6 stanzas of 7 lines ஈச்சில் நிசிம் எசேக்கியேல் இதை எழுதியிருக்காரு. நவ் வி சி தி ஃபஸ்ட் ஸ்டான்ஸா. ட்ரிவன் ஃப்ரம் ஹிஸ் பெட் பை ட்ரபிள்டு ஸ்லீப் இன் விச் ஹீ ட்ரீம்ட் ஆஃப் பீயிங் லாஸ்ட் அப்பான் எ ஹில் டூ ஹை ஃபார் ஹிம். ட்ரிவன் ஃப்ரம் ஹிஸ் பெட், படுக்கையிலிருந்து இப்படியே திடீர்னு அப்படி விழித்து எழுறான். அவனுடைய கனவுல எங்கேயோ ஒரு ஸ்டீப் ஹில், அப்படியே ஒரு செங்குத்தான ஒரு மலைப்பகுதி, இவனால் அடைய முடியாத ஒரு செங்குத்தான மலை உச்சியில் இருக்கிற மாதிரியான உணர்வு. அப்போ செங்குத்தான மலை உச்சியில் ஏறினா திடீர்னு விழுந்தா என்ன ஆகும்? அப்போ அந்த பயம் பயந்தவனே அப்படியே எழுந்திருச்சு, அப்படி எழுந்திருக்கான். ஸோ ட்ரிவன் ஃப்ரம் ஹிஸ் பெட், படுக்கையிலிருந்து விழித்தெழுகிறான். பை ட்ரபிள்டு ஸ்லீப், ட்ரபிள்டு ஸ்லீப், ஒரு அமைதியான உறக்கம் இன்றி, ஒரு அமைதியற்ற உறக்கம், ஒரு மனசுக்குள்ள ஒரு ட்ரபிள், ஏதோ மனசை போட்டு ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால திடீர்னு அந்த உறக்கம் கலைஞ்சிருச்சு, அந்த உறக்கம் கலைந்து விழித்தெழுகிறான். ஒரு அமைதியற்ற உறக்கத்திலே இருந்த நான் அவன் விழித்தெழுகிறான். ட்ரிவன் ஃப்ரம் ஹிஸ் பெட் பை ட்ரபிள்டு ஸ்லீப் இன் விச், இன் விச்ங்கிறது த ஸ்லீப், அந்த உறக்கம், அந்த உறக்கத்தில் ஹீ ட்ரீம்ட் ஆஃப், அவன் கனவு கண்டான். அந்த உறக்க ஏன் அவன் திடீர்னு தூங்கிடுவான், ஏன் திடீர்னு விழித்தெழுகிறான்? ஏன்னா அந்த உறக்கத்தில் அவன் ஒரு கனவு கண்டான். இன் விச் ஹீ ட்ரீம்ட் ஆஃப் பீயிங் லாஸ்ட்னா காணாமல் போயிடான். அவன் திடீர்னு காணாமல் போயிடான். எங்கே காணாமல் போயிடான்? அப்பான் எ ஹில் டூ ஹை ஃபார் ஹிம், இவனுக்கு கற்பனை பண்ண முடியாத ஒரு உயரத்தில், ஒரு உயரமான ஒரு ஹில்ல காணாமல் போயிடான். இவனுக்கு கற்பனையே பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு உயரமான ஹில் அங்கே இவன் திடீர்னு காணாமல் போயிடான். அந்த காணாமல் போன உடனே அதில் டக்குன்னு இவனுக்கு விழிப்பு வந்துடுது, ஒரு அமைதியற்ற ஒரு உறக்கம், அப்படியே ஒரு தூக்கத்தில் அப்படியே இவன் எல்லாத்தையும் சாதிக்கிற ஒரு பெரிய சகலகலா வல்லவனாக இருந்தால் தூக்கம் அப்படியே கண்டினியூ பண்ணால் ஜாலியாக இருக்கும். இவன் தூக்கத்தில் எங்கேயோ ஒரு அப்படியே ஒரு உயரமானது, அப்படி திரும்பினா அதில் பாதாளத்தில் விழுகிற மாதிரி இருக்குது, அந்த உயரத்தில் இருக்கான். திடீர்னு எங்கே போனான்னே தெரில, கீழே விழுந்தானா என்ன ஆனானே தெரில. அந்த மாதிரி வரும்போது டக்குன்னு அவன் விழிச்சு எழுந்தான். Driven from his bed by troubled sleep in which he dreamt of being lost upon a hill too high for him. பிராக்கெட்டில் எ மாடஸ்ட் ஹில் ஹூஸ் சைட்ஸ் க்ரூஸ்டி, அது ஒரு மாடஸ்ட் ஹில் தான், ரொம்ப உயரம்னு சொல்ல முடியாது. ஆனால் இவனுக்கு கற்பனையில் அது ஒரு, அதாவது மாடஸ்ட் ஹில், இந்த இடத்துல ஹில் என்பது இவனால் தாங்கிக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் இவன் கனவுல கற்பனையில் அது தாங்க முடியாத பிரச்சனையாக தோணும். ஒரு பிரச்சனை நமக்கு வருது, ஆனால் அந்த பிரச்சனை வந்தோடனே ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு அந்த சமயத்தில் அப்படியே ஆகும். ஆனால் அது உங்களுக்கு தாங்கக்கூடிய பிரச்சனை தான். கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு தாங்கக்கூடிய பிரச்சனையை தான் கொடுப்பார். ஆனால் அவன் தாங்க முடியாததுன்னு அவன் நினச்சிக்கிட்டு கதறுவான், அப்படிமா இப்படிமா கடவுளை திட்டுவான் எல்லாம். நீங்கள் அந்த பிரச்சனையை பொதுவாக அப்படியே நினச்சி அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு மெதுவாக யோசிச்சு பாருங்கள், ஒரு வழி பிறக்கும். கடவுள் ஒரு பிரச்சனையை கொடுக்கும்போதே அந்த பிரச்சனை, ஒரு பூட்டை கொடுக்கும்போதே அதுக்கு பக்கத்தில் ஒரு சாவியையும் சேர்த்து தான் கொடுக்குறாரு. நீங்கள் தான் அந்த சாவியை கண்டுபிடிக்கணும். ஒரு பிரச்சனை
பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் எழுத போகிறோம், அரசு தேர்வு எழுத போகிறோம், பல்கலைக்கழக தேர்வு எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன படிக்கணும், என்ன செய்யணும், எந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணணும் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தான் எந்த மெட்டீரியல், எந்த வீடியோ, என்ன பார்க்கணும், என்ன செய்யணும், எதை படிக்கணும்னு நீங்கள் தான் தீர்மானித்து படிச்சுக்கணும். நீங்கள் அதெல்லாம் சேகரித்து நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது அந்த பூட்டை திறக்கிறது ஈஸி இல்லையா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது ஈஸி. அதனால தான் சொல்கிறான் இவன் கனவுல அப்படியே பெரிய ஹில்னு தோணுச்சு, ஆனால் அது அப்படி இல்லை, பிராக்கெட்லேயே மாடஸ்ட் ஹில் தான், ரொம்ப இவன் நினைக்கிற மாதிரி இல்லை, இவனுடைய இவன் சமாளிக்கிற அளவுக்கான பிரச்சனை தான், ஒரு மாடஸ்ட் ஹில் தான். ஏ மாடஸ்ட் ஹில் ஹூஸ் சைட்ஸ் க்ரூ ஸ்டீப், ஒரு ஒரு சின்ன ஒரு மலைக்குன்று, அதனுடைய பக்கவாட்டில் கொஞ்சம் செங்குத்தாக, பக்கவாட்டில் செங்குத்தாக இருக்கக்கூடிய இவனுக்கு உட்பட்ட, இவன் சமாளிப்பதற்கு உட்பட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் தான் அது. ஏ மாடஸ்ட் ஹில் ஹூ சைட்ஸ் க்ரூ ஸ்டீப் ஹி ஸ்டுட் ஹூ செவரல் ஹைவேஸ் கிராஸ். இப்போது இவன் ஒரு நகரத்தில், நகரம் என்பது இந்த இடத்துல பாம்பே, நிசிமேசேகில் பாம்பே. ஹி ஸ்டுட் ஹூ செவரல் ஹைவேஸ் கிராஸ்ட், ஹைவேஸ் அந்த தேசிய நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், பல தேசிய நெடுஞ்சாலைகள் ஒன்றுடன் ஒன்று குறுக்கிடக்கூடிய அந்த சாலையின் மையத்தில் நின்று கொண்டிருக்கிறான். ஹி ஸ்டுட் வேர் செவரல் ஹைவேஸ் கிராஸ் அண்ட் சா த சிட்டி. அதாவது இப்போ நகரத்தை விட்டு வெளியில் வந்துட்டான், வெளியில் இருக்கான், வெளியில் இந்த நகரத்தோட தொடர்புடைய நெடுஞ்சாலைகள், இந்த நகரத்தோட எல்லா பக்கங்களில் இருந்தும் இந்த நகரத்தோட தொடர்புடைய நெடுஞ்சாலைகள் வருது, இந்த நகரத்துலேருந்து வெளியே போகிற நெடுஞ்சாலைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கிராஸாக இருக்குது. அந்த கிராஸாக இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளுக்கு மையத்தில் நின்று கொண்டு, அதாவது உள்ளேருந்து நகரத்துக்கு உள்ளேருந்து வெளியே வர்ற வண்டிகள், வெளியிலேருந்து உள்ளே போகிற வண்டிகள்னு சர்ற சர்ற சன்னும் அப்படி நெருக்கடியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவன் நடுவில் நின்றுக்கிட்டு அப்படியே அந்த நகரத்தை திரும்பி பார்க்கிறான். ஹி ஸ்டுட் வேர் செவரல் ஹைவேஸ் கிராஸ் அண்ட் சா த சிட்டி. த சிட்டி இஸ் கோல்டு, த சிட்டி இஸ் கோல்டு. கோல்டு என்ற வேர்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் அது ஒரு நல்ல வார்த்தை இல்லை, ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை. இல்லையா பாரதி கூட சொல்லுவோம், ஒரு உலர்ந்த தமிழனை நம்மளால் பார்க்க முடியலையே. அப்படின்னா உலர்ந்த தமிழன்னா என்ன, வெட்டிக்கணும் அப்படின்னு, அப்படி எல்லுங்கிறதுக்கு முன்னாடி என்னையா நிற்கணும், அதுதான் உலர்ந்த தமிழன். சொத சொத சொதன்னு இருக்கான்னு வச்சுங்க, நனைஞ்சி போய் சொத சொதப்பாக இருக்கிறவனால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, வெடிப்பாக இருக்கணும். அது மாதிரி இங்கே அந்த சிட்டி கோல்டாக இருக்குது, ஒரு டல்லாக இருக்குது அண்ட் டிம், இட் இஸ் நாட் பிரைட்டு, அது பிரைட்டாகவும் இல்லை. அதான் நகர வாழ்க்கை என்பது ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை, அது டிம்மாகவும் கோல்டாகவும் இருக்குது. அண்ட் சா த சிட்டி கோல்ட் அண்ட் டிம் வேர் ஒன்லி ஹியூமன் ஹேண்ட்ஸ் செல்ச்சி. அந்த நகரத்தில் ஹியூமன் ஹேண்ட்ஸ் மனிதனுடைய கரங்கள் அப்படின்னா மனிதனுடைய உழைப்பு, அதுதான் செல் சீப், சீப்பாக இருக்கு. நகரத்தில் மனிதனுடைய உழைப்பு, இவருடைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது 1959 எழுதியிருக்காரு, 1959. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லாம் கைரிக்ஷாவே இருக்கும். கைரிக்ஷா அப்படின்னாக்க மனிதனை ஒருத்தர் ரெண்டு பேரை உட்கார வச்சு ஒரு ஆள் இழுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் சைக்கிள் ரிக்ஷான்னு வந்துச்சு. சைக்கிள் ரிக்ஷாங்கிறது மனுஷன் ஆளை உட்கார வச்சு சைக்கிளில் ஓட்டுற மாதிரி ஓட்டணும், ரெண்டு பேர் மூணு பேருக்கும் ஒரு ஏற்றமாக ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்தில் ஏற்றிட்டு போனோம், இவனால் மிதிக்க முடியலன்னா நின்று இறங்கி தள்ளிட்டு போனோம், சைக்கிள் ரிக்ஷா. அதுக்கு முன்னாடி காலத்தில் மனுஷன் இழுத்துக்கிட்டு தான் போனோம், காசு கொடுக்குறவங்க உட்காந்துக்குவான். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க உட்காந்து வந்து ஒரே ஒரு ஆள் தாங்கன்னு அவனை உட்காந்து தான் மூணு பேர் நாலு பேர் வச்சு நீ இழுத்துட்டு போவான், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான காலம் இது. அங்கே எல்லாம் ஏறி அங்கே போனவுடனே எவ்வளோ என்ன எவ்வளோ காசு கேட்குறதா இவ்வளோ தான் அப்படின்னு கொஞ்சம் ஒன்று தான் காசு கொடுப்போம். அப்போது மனித உழைப்பு சீப்பாக இருக்கு, ஹியூமன் ஹேண்ட்ஸ் ஆர் சீப், மனித உழைப்பு அங்கே சீப்பாக இருக்குது. இங்கே ரெண்டு அர்த்தம் இருக்குது, மனித உழைப்பு சீப்பாக இருக்குது,
மனிதனுடைய கரங்கள் இருக்குல்ல, அது சீப்பான வேலையெல்லாம் செய்வாங்க. நீங்கள் நகரத்தில் இருக்க அவங்க பிக் பாக்கெட் அடிச்சிருவான், கூட்டத்தில் நின்னீங்கன்னா பிக் பாக்கெட் அடிச்சிருவான், அவங்கள ஏமாத்துவான். அப்போது சீப்பான ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய மனிதனின் கரங்கள். ஸோ ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் போய் பிக் பாக்கெட்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டுமா, வாய்ப்பு வாக்கியா தகராறு, வரப்பு தகராறுன்னு ஏதாவது சண்டையெல்லாம் நடக்கும். என் வீடு இங்கே இருக்குது, ஓன் வீடு எல்லை தகராறு ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு நிற்பான், இவங்க ஒரு இவன் அஞ்சாறு பேர் கூட்டமாக நிற்பான், அவன் அஞ்சாவது கூட்டம். ஆனால் இந்த மாதிரி உங்களை ஏமாத்துற மாதிரி தனியாக அவங்கள அப்படியே நைஸாக இதெல்லாம் பண்ண மாட்டான் கிராமத்தில் இருக்கான். நகரத்தில் இதெல்லாம் நடக்கும், கூடவே இருப்போம், அவங்கள்ட்ட இருக்கிறத அடிச்சுட்டு போயிடுவான். அதான் சொன்னால் அதைத்தான் சீப் ஹேண்ட்ஸுங்கிறான். ஹேண்ட்ஸ் ஆர் சீப். மனித உழைப்பு, கரங்களின் உழைப்பு அங்கே சீப்பாக இருக்கும். சீப்பான வேலைகளை, சீப்பான ஒர்க், ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. சீப்பாக நடந்துக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல மெஜஸ்டிக்காக இல்லை, ஒரு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த கேவலமான நடவடிக்கைகளுக்கு துணை போகின்ற கரங்களும் அங்கே தான் இருக்கும். ஸோ வேர் ஒன்லி ஹியூமன் ஹெல்ஸ் ஹேண்ட்ஸ் செல் சீப். இது ஃபஸ்ட் ஸ்டாண்ட்ஸா. Now the second stanza. It was an old recurring tree. இந்த கனவு திடீரென்று வந்த கனவு இல்லை, இது ஒரு பழைய கனவு. recurring, திரும்ப 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 வந்து கொண்டிருக்கின்ற கனவு. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு ஐயோ இந்த ஊர் இப்படி இருக்கே, இந்த உலகம் இப்படி இருக்கே, இப்படி பிரச்சனைகள் இருக்கே, மனிதர்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றார்களே என்ற ஒரு பப்ளிக்கில், ஒரு பொது நலனின் மீது அக்கறை கொண்டவர் இவர். அதனால் அங்கே ஏதாவது ஒன்று சரியாக நடக்கலைன்னா இவருக்கு வருத்தமாயிடுது, கோபம் வருது. நான் இப்படியெல்லாம் நடக்குது, நான் இப்படியெல்லாம் நடக்குது, என்ன இப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த கோபம் வருது. அதனால் எல்லா காலங்களிலும் இது ஒரு பழைய கனவு, இவருக்கு அடிக்கடி இப்படி தான் வரும். ஏதாவது ஒன்று நாட்டில் தவறு நடந்து போச்சுன்னா, ஐயோ இப்படி தப்பு நடக்குதே என்கின்ற ஒரு ஆதங்கம், ஒரு கோபம். அந்த கோபம் தான் இந்த கனவாக இவருக்கு வெளிவருது. இட் வாஸ் அன் ஓல்டு ரெக்கரிங். ரெக்கரிங் என்றால் திரும்ப திரும்ப வரக்கூடிய ட்ரீம், கனவு. இட் வாஸ் அன் ஓல்டு ரெக்கரிங் ட்ரீம் தட் மேட் ஹிம் பாஸ், பாஸ்னா ஸ்டாப்னா, தட் மேட் ஹிம். அந்த ட்ரீம் இவரை அப்பானிய ஹைட்டு, ஒரு ஹைட்டில் கொண்டு போய் அவரை நிறுத்தி வச்சிடும். இவர் ஏதோ அந்த, அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிற மாதிரி உள்ள மேலே கொண்டு போய் நிற்கும். அந்த இந்த கனவு இப்படி தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் சொன்னார் இல்லையா, ஒரு பெரிய உச்சியில் போய் நிற்கிறாரு, அப்படி பயங்கரமான ஸ்டீப் இருக்குன்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரீம், அந்த லாஸ்ட் அப்பான் எ ஹில் டூ ஹை ஃபார் ஹிம், ஒரு ரொம்ப உயரமான, இவருக்கு எட்ட முடியாத உயரத்தில் இருக்கின்ற ஒரு ஹில்லு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை தான் தட் மேக் ஹிம் பாஸ் அப்பான் எ ஹை, பாஸ்னா ஸ்டாப், அப்பானிய ஹைட், நல்ல உயரத்தில் கொண்டு போய் இவரை நிறுத்திடும். அந்த உயரத்தில் நிறுத்திட்டாக்க என்ன செய்யறது, என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அங்கே போய் தவிச்சுக்கிட்டு நிற்பார். ஏன்னா ஹை, ரொம்ப உயரமான இடம், இறங்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி சில சமயங்களில் வரும் நமக்கு, ஒரு சமுதாயத்தில் இப்படி நடக்கும், ஐயோ இப்படி நடக்குதேன்னு உங்களுக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், ஆனால் என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறீங்க, ஒரு தப்பானவன் ஜெயிச்சிடறான் ஒரு வேலை, நீங்கள் நிறைய தகுதி இருக்குது உங்களுக்கு, ஆனால் தகுதியற்றவனுக்கு இந்த வேலை கிடச்சி உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன செய்கிறதுனே தெரியாது, கோபம் வரும், ஆத்திரம் வரும், திட்டுவோம், வரவங்கட்டெல்லாம் சொல்லிட்டுமா, வேறு என்ன செய்வோம், செய்ய முடியாதுல்ல. அது மாதிரி தான் இவருக்கும் இந்த கனவு அப்படி தான் வரும். இந்த உலகம் இப்படி நடக்குதே, ஐயோ இப்படி பண்ணு, இப்படி நடக்குதே, இந்த ஊர் இப்படி போச்சு, இந்த அப்படின்னு அவர் கோபம் கோபமாக வரும். ஆனால் அந்த கோபத்தின் உச்சியில் போய் நின்றுட்டு இருப்பார், வேற ஒன்றும் செய்ய முடியாது. இது அடிக்கடி அவர் வரும். இட் வாஸ் அன் ஓல்டு ரெக்கரிங் ட்ரீம் தட் மேட் ஹிம் பாஸ் அப்பான் எ ஹை அலோன், தன்னன் தனியாக. ஹி வெயிட்டட் ஃபார் த சன், அந்த சூரிய ஒளிக்கா, ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு அந்த சிட்டி, அவர் அந்த ஹைவேஸில் நின்றுட்டு அப்படியே பார்த்தாரு சிட்டி, அந்த சிட்டி வந்து கோல்டாகவும் டிம்மாகவும் இருக்குன்னு சொன்னார். அப்போ அந்த அது டிம்மாக இருக்கு, இருண்டு போய் கிடக்கு. ஸோ இந்த நகரின் மீது ஒளி, சூரிய ஒளி விழாதா என்று அவர் நின்று கொண்டிருக்கிறார்.
அலோன் ஹி வெயிட்டட், தன்னந்தனியாக சூரியனியனுடைய ஒளிக்கிரணங்கள் இந்த ஊரை வெளிச்சமுடையதாக மாற்றாதா, அதாவது இந்த ஊர் திருந்தாதா, இந்த மக்கள் எல்லாம் நல்லவர்களாக மாற மாட்டாங்களா, இந்த ஊரில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் இப்படி சரியாகாதா என்று அவர் எதிர்பார்த்து தனியாக காத்து கொண்டிருக்கிறார். அலோன் ஹி வெயிட்டட் ஃபார் த சன் அண்ட் ஃபெல்ட் இஸ் பிளட் எ ஸ்லக்கிஸ்ட்ரி. தனியாக நினை, ஐயோ எப்போதான் மாறப்போதோ, எப்படியாவது மாறாதா என்ற ஒரு எண்ணத்தோடு ஆதங்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய பிளட்டு எ ஸ்லக்கிஷ், ஸ்லக்கிஷ் அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனமான, ஒரு சோம்பேறித்தனமான ஸ்ட்ரீம், நீரோடை, எ ஸ்லக்கிஷ் ஸ்ட்ரீம். ஸ்லக்கிஷ் ஸ்ட்ரீம் அப்படின்னா மெதுவாக செல்லுகின்ற நீரோடை. அந்த நீரோடை சல 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 சலன்னு வேகமாக ஓடணுமா இல்லையா? ஆனால் இப்போ யார் நாளைக்கு அண்ணபடியாக அழுது வடிஞ்சிக்கிட்டு மெதுவாக செல்லுகின்ற நீரோடையை போல் இவருடைய பிளட்டு ஓடுது. அப்படின்னா இவரால் ஒன்றும் செய்ய முடியலைன்னு அர்த்தம். நிறைய விஷயங்கள் நமக்கு கண் முன்னாடி கோபத்தையும் ஆத்திரத்தையும் வரவழைக்கும், ஆனால் என்ன செய்ய முடியும்? நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால், இந்த நிலைகட்ட மனிதரை நினச்சிட்டா எனக்கு நெஞ்சு பொறுக்க மாட்டேங்குது, அவ்வளோதான், வேறு என்ன செய்வீங்க? எல்லா மனிதரையும் சுட்டு கொண்டு விட முடியுமா? என்ன செய்ய முடியும்? அது மாதிரி தான், அலோன் ஹி வெயிட்டட் ஃபார் த சன், சூரியனின் ஒளியானது இந்த மக்களின் மீது பிரகாசிக்காதா, அதான் இந்த மக்கள் மாற மாட்டார்களா என்று அப்படியே நான் தனியாக நின்று வெயிட் பண்ணுவேன். ஆனால் ஏன் உடம்புல இருக்கிற ரத்தமே, ஏன்னா சரி ஏன் இருக்க நீ டக்குன்னு பூந்து அதை போய் மாற்றி நீ ஒரு ஹீரோவாக மாறி இல்லையா, இந்த காந்தி எல்லாம் தனி மனிதன் அப்படியே இந்தியாவே மாத்திரம் உலகத்தையே மாத்துறதுக்கு வந்தான்ல, இது மாதிரி எத்தனை லீடர்ஸ் இருக்காங்க, அது மாதிரி நீங்கள் மாத்துறது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற பிளட் எப்படி இருக்கு, ஸ்லக்கிஷாக போகுது. சரைட்டு, இந்த உலகத்தை நான் மாற்ற போகிறேன் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு நீங்கள் அதுக்குள்ளே குதிச்சு ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துறதுன்னா உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு உற்சாகமான ரத்த ஓட்டம் இருக்கணும். அது என்கிட்ட இல்லை. அட் ஃபெல்ட் இஸ் பிளட் எ ஸ்லக்கிஷ் ஸ்ட்ரீம். வை ஹேட் இட் கிவன் ஹிம் நோ லைட்? Why he என்பது இந்த இடத்துல சன், சூரியனை குறிக்கிறது. Why had இட்டுங்கிறது சூரியன். Why had the sun given him no light? ஏன் இந்த சூரியன் வந்து இவனுக்கு ஒளியை கொடுக்கல? His native place he could not shine. His native place, அதாவது இந்த நகரம், இந்த நகரத்தில் சூரியனுடைய ஒளி இவனுக்கு மேலே சூரியனுடைய ஒளி படலை, அதாவது இவன் மாறலை. அதை நினச்சிக்கிட்டு ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு ஆதங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் இதே இது அவன் ஊரில் இது இருக்காது. இன் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ், ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ் ஹி குட் நாட் ஷன், ஷன்னை தடுக்கிறது. இந்த சூரியனின் ஒளிக்கிரணங்கள் இவன் மீது படுவதை இவனுடைய கிராமத்தில், இவனுடைய நேட்டிவ் பிளேஸில் சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் இவன் மேலே படும். இவன் இந்த ஊருக்கு ஒரு விருந்தினராக அல்லது வேறு ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்தவன், இதெல்லாம் பார்க்குறான், கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்திருக்கான்னு வச்சுங்க, வந்தோடனே இதெல்லாத்தையும் பார்க்குறான். கண் முன்னாடி இவ்வளோ அநியாயம் அக்கிரமம் நடக்குது, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வாத்த அப்படியே நின்றுக்கிட்டு ஆத்திரப்படலாம், கோவப்படலாம். ஆனால் இதே இது உங்கள் ஊரில் இருந்தால் உங்களால் ஆக்டிவாக செயல்பட முடியும். ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ் ஹி குட் நாட் ஷன் த மார்ஷ் வேர் திங்ஸ் ஆர் வாட் தே சீம். த மார்ஷ், மார்ஷ்னா சதுப்பு நிலம். சதுப்பு நிலம் என்பது சொத சொதன்னு இருக்கும், காலை வச்சிங்கன்னா வேகமாகலாம் நீங்கள் போக முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது. அது மாதிரி இது சதுப்பு நிலம். இங்கே வேர் திங்ஸ் ஆர் வாட் தே சீம், இங்கே இந்த சதுப்பு நிலத்தில் அதாவது அங்கங்கே அப்படி அப்படி தான் இருக்கும், நீங்கள் ஒன்றும் மாற்றலாம் முடியாது. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டாண்ட்ஸா. நோ, த தேர்ட் ஸ்டாண்ட்ஸா, பார்பேரிக் சிட்டி. இந்த சிட்டி இருக்க இந்த நகரம் பார்பேரி, காட்டு மிராண்டியான மக்கள் வாழ்கின்ற இடம். கொஞ்சம் கூட எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலையே பண்ண மாட்டோம். நீங்கள் பெரிய நகரங்களில், சென்னை, நீங்கள் ஒரு தடவை நான் பாம்பே போயிட்டு சென்னைக்குள்ளே வரும்போது பார்த்தா சென்னை ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. அவ்வளோ பாம்பே அவ்வளோ பிஸியஸ்ட் சிட்டி. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை இடித்து தள்ளாதபடி போயிட்டுருப்பான். ஒரு ஆட்டோ போதுன்னா உங்களை இடித்து தள்ளி அப்படி போயிடுவான். அவன் போவோம், அவ்வளோதான், நீ கீழே உழுவு விழாமல் போய் ஏதோ நீ முடிஞ்சால் உன்னை பாதுகாத்துக்கணும், அப்படி தான் நடக்கும், அப்படி தான் இருக்கும். ஸோ பார்பேரி, காட்டு மிராண்டிகள், ஐயோ அவனும் ஒரு சக பயணி, அவனும் பயணிக்கிறான், இவன் ஆட்டம் முன்னாடி போயிடணும், அவ்வளோதான், இடிச்சு தள்ளி அப்படி போவான்.
தாய் எப்படியாவது முன்னுக்கு வரணும், எவன் எக்கெடுக்கிட்டாம நமக்கு என்னங்கிற கவலை இல்லாமல் இருக்கிறவங்க அங்கே இருக்கும். பிறரை பற்றிய கொஞ்சம் கூட கவலையோ தயவு தாட்சணியம் இல்லாத மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதனால தான் அது பார்பெரி, காட்டு மிராண்டிகள் இருக்கிற இடம் நகரம் அது. சிக் வித் ஸ்லம், நகரம்னு ஒன்று இருந்துச்சுனாவே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லம் இருக்கும். ஸ்லம் குடிசை வீடுகள் நிறைந்திருக்கக்கூடிய மிக மிக சாதாரண மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்லம் அங்கே தான் இருக்குது. ஸோ பார்பேரிக் சிட்டி, காட்டு மிராண்டிகள் வாழ்கின்ற நகரம், அந்த நகரத்தை ஒட்டி ஸ்லம் இருக்குது. டெப்ரீவ்ட் ஆஃப் சீசன்ஸ், பிளஸ்டு வித் ரெயின்ஸ், டெப்ரீவ்ட் ஆஃப் சீசன்ஸ். அங்கே எந்த சீசனை பற்றியும் எவனுக்கும் கவலை இல்லை. வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், எல்லா காலத்தையும் உதறி தள்ளிய நகரம். டெப்ரீவ்ட் ஆஃப் சீசன்ஸ், பிளஸ்டு வித் ரெயின்ஸ். டெப்ரீவ்ட் ஆஃப் சீசன் சொன்னால், ஆனால் ரெயினை மாத்திரம் பிளஸ்டு வித் ரெயின்ஸுங்கிறான். ஏன்னா மழை மற்ற காலங்கள்லாம் கவலை இல்லாமல் போயிட்டே இருக்கும். குளிர்காலம் நகரத்தை ஒன்றும் பண்ணாது. நீ நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லம் சைட்லலாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுள்ளி குச்சியெல்லாம் பொறுக்கி போட்டு அப்படியே கொளுத்தி காலங்காத்தான எழுந்திருச்சு குளிர் காஞ்சிக்குவோம், சரியாக போயிடும். வெயில் காலம் புசு புசுன்னு போயிடுவோம். மேக்சிமம் நிறையா பேர் வீட்டில் ஏசி வச்சுக்க ஆரம்பிச்சுன்னா ஃபேன் இருக்கும், சமாளிச்சுக்குவான். ஆனால் நகரத்தினால சமாளிக்க முடியாத ஒரு சீசன் இருக்குன்னா அது ரெயின். அதான் பிளஸ்டு வித் ரெயின்ஸ், மழையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நகரம் இது. மழை மாத்திரம் பெஞ்சிருச்சுன்னா எந்த நகரமும் தாக்குப்பிடிக்காது. ஏன்னா இவன் தான் மழை நீர் போகிற பாதையெல்லாம் அடைச்சி வீட்டை கட்டிக்கிட்டான். அதனால் மழை பெய்தாலும் மழை நீர் எங்கேயும் வெளியே போக முடியாது. இவன் வீட்டுக்குள்ளேயே மழை நீர் வரும். அப்போ மழைக்காலம் இவனுக்கு ரொம்ப மோசமான காலம். அதனால தான் மழை நீரினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நகரம், த பிளஸ்டு வித் பார்பேரிக் சிட்டி, சிக் வித் ஸ்லம்ஸ், டெப்ரிவ்ட் ஆஃப் சீசன்ஸ், பிளஸ்டு வித் ரெயின்ஸ். இட்ஸ் ஹாக்கர்ஸ், ஹாக்கர்ஸ் என்னால் விற்பனையாளர்கள், வண்டியில் அல்லது ஒரு தலையில் சுமந்து விற்கிறான் இல்லையா ஹாக்கர், இந்த மாதிரி கூவி கூவி விற்கிறான். முன்னாலாம் பார்த்தீங்கன்னா இவர் காலத்தில் சத்தம் போட்டு விற்பான். ஆனால் இப்போல்லாம் எவனும் சத்தம் போடுறதே கிடையாது, ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். 3 கிலோ 5 ரூபா, 3 கிலோ 10 ரூபா, 3 கிலோ 50 ரூபான்னு ஏதோ ஒன்று அது கத்திக்கிட்டே கிடக்கான். அதை போட்டு விட்டுட்டு இவன் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் தூங்குறான். யாராவது வந்து கேட்டாக்கா எடுத்து கொடுக்குறான். மற்றபடி அது பாட்டு கத்திக்கிட்டே இருக்கு, இவன் பாட்டு போகிறான். எல்லா ஊர்லையும் இது வந்துருச்சு இப்போ. ஸோ இட்ஸ் ஹாக்கர்ஸ், கூவி கூவி ஒலி எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய வியாபாரிகள், பெக்கர்ஸ், ஐமா காசு போடு என்று சப்தம் எழுப்பி கொண்டிருக்கின்ற பிச்சைக்காரர்கள், அயன் லங்குடு நுரையீரல், இரும்பு நுரையீரல்கள். அப்படின்னா அந்த அளவுக்கு என்விரான்மெண்டல் கேடு. இவர் 1960s என்விரான்மெண்டல் கேடுங்கிறார். அந்த காலத்துலலாம் எல்லார் வீட்லேயும் சைக்கிள் தான் இருக்கும், ஸ்கூட்டர் இருக்கிறவங்க வீடு வசதியானவங்க, ரொம்ப வசதியானவங்க தான் ஸ்கூட்டர் வச்சுருப்பாங்க. மோட்டர் சைக்கிளும் யார் வீட்லேயாவது இருக்கும், ஸ்கூட்டர். தெருன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு ஸ்கூட்டர் அவ்வளோதான் இருக்கும். இப்போ ஒரு எல்லா வீட்லேயும் குறைஞ்சது 1, 2, 3, 4 ஸ்கூட்டர்ஸ் வந்து இருக்குது. அப்போ எவ்வளோ என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அந்த காலத்திலே சொல்கிறாரு. என்விரான்மெண்ட்டை கேடு விளைவிக்கக்கூடிய அயன் லங், இரும்பு இதயம், இதயம் கிடையாது இரும்பு நுரையீரல். அப்படின்னா இது வந்து வீணா போச்சு, அயன் லங்குடு. ப்ரொசஷன்ஸ் லெட் பை ஃப்ராண்டிக் ட்ரம்ஸ், நகரங்களை எங்கே பார்த்தாலும் ஊர்வலம் நடக்கும். ஒன்று சாமி ஊர்வலம், ஜாதி ஊர்வலம், அரசியல் ஊர்வலம், அல்லது எதிர்கட்சிக்காரங்க ஊர்வலம், அந்த ஊழியர்கள் நிறுவனத்திற்கு எதிராக போராடுகின்ற ஊர்வலம் என்று ஏதாவது ஒரு காரணத்தில் எங்கே பார்த்தாலும் ப்ரொசஷன்ஸ் லெட் பை ஃப்ராண்டிக் ட்ரம்ஸ். அந்த ஊர்வலம் மக்களை கவருவதற்காக ஊர்வலத்தில் போகிறவன் என்ன பண்ணியிருப்பான்னா ட்ரம் அடிப்பான். நீ பாட்டு சத்தம் போடாமல் ஊர்வலம் போட்டிங்கன்னா யாருக்கு கேட்க போகுது? அப்போது எல்லோருடைய கவனங்களையும் ஈர்ப்பதற்காக ஒன்று ஏதாவது போய் கால் குதிரையாட்டினா அது இதுன்னு போட்டு ட்ரம் சத்தத்தை எழுப்பி மக்களை கவர்ந்து இழுத்து தங்களுடைய கருத்தை அவர்கள் தலையில் திணிக்கிறதுக்காக ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கான். வித் ஃப்ராண்டிக், ஃப்ராண்டிக்னா முரட்டுத்தனமாக மூர்க்கத்தனமான ட்ரம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ ப்ரொசஷன்ஸ் லெட் பை ஃப்ராண்டிக் ட்ரம்ஸ். எ மில்லியன் பர்கேட்டரியல் லேண்ட்ஸ், லேண்ட்ஸ்னா சந்து. பர்கேட்டரி, பர்கேட்டரி என்றால் பியூரிஃபைடு, உங்களை தூய்மைப்படுத்துகின்ற சந்துகள். எ மில்லியன்
பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய சந்துகள் அப்படின்றான். அதனால் பல ஆயிரக்கணக்கான தூய்மைப்படுத்தப்பட்ட சந்துகள். ஆனால் எல்லா சந்து பொந்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் இருக்கும். ஒன்றுமே இல்லைனாலும் அங்கே ஒரு பிள்ளையாரை வச்சுருவோம், ஒரு சின்னதை வச்சு ஒரு வீட்டு வாசலில் ஒரு பிள்ளையார் இருக்கும், ஒரு ஆலமரம் தான் அங்கே ஒரு பிள்ளையார் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல கோயில் இருக்கும். அந்த கோயில் அந்த தெருவில் இருக்கிற அந்த தெருவை விட்டு வெளியில் வரணுன்னாக்கா அந்த கோயிலில் போய் அப்படி ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படிவா வண்டியில் போகிறவங்க கூட சும்மா ஒரு கும்பிட போட்டு தான் வெளியில் வரான். அப்போது உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக பர்கேட்டரி என்னால் பியூரிஃபைடு, உங்களை பியூரிஃபை பண்ணுவதற்காக மில்லியன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸு, அந்த மில்லியன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸில் மில்லியன்ஸ் ஆஃப் பர்கேட்டரியல் லேண்ட்ஸ்னு சொல்கிறேன். அண்ட் சைல்டு லைக் மாசஸ், மாஸ்னா கூட்டம், அந்த நகரத்தில் இருக்கின்ற கூட்டம் இருக்கே அவர்கள் சைல்டு லைக், குழந்தையை போன்ற மனநிலையை உடையவர்கள். அதான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவ்வாட்டுக்கு வருவான், வேலையை பார்ப்பான், வேலை முடிஞ்சவன கிரிக்கெட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் கடவுள் முன்னிட்டு படுத்துவான். அவ்வளோதான், வேற எதை பற்றியும் அவன் தெரிஞ்சிக்கவோ கவனிக்கவோ அவனுக்கு நேரம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. சைல்டு லைக், சின்ன குழந்தைங்க மாதிரியான சொல்கிறதுக்கும் அரசு என்ன சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே நடந்துக்கணும். அவங்க சொல்கிறத அவங்க நம்பிட்டு போயிடுவான், ஐயோ இப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் அவனுக்கு ஒரு அந்த நகரத்தில் இருக்கவனுக்கு இந்த நகரத்தில் இவ்வளோ அநீதி நடக்குது, அக்கிரமம் நடக்குதுன்னு அவனுக்கு பொங்கி எழ தெரியாது. அது ஒரு சைல்டு லைக், சைல்டு லைக் மாசஸை உடைய அது. அதே சமயத்தில் மெனி டங்குடு, மெனி டங்குடு ரெண்டு அர்த்தம், பல்வேறு விதமான மொழிகளை பேசக்கூடியவர்கள் அங்கே இருப்பார்கள். ஒரு நகரம் அப்படின்னு சொன்னாவே அந்த நகரத்தில் எல்லா மொழியும் பேசும். நீங்கள் மெட்ராஸ் போயிட்டீங்க அப்படின்னா தெலுங்கு பேசுகிறவங்க நிறையா இருப்பாங்க, ஹிந்தி பேசுகிறவங்க நிறையா இருப்பாங்க, குஜராத்தி பேசுகிறவங்க நிறையா இருப்பாங்க, தமிழ் பேசுகிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க, பல மொழிகளை பேசுகின்றவர்கள் வாழ்கின்ற இடமாக பெரிய பெரிய நகரங்கள் இருக்கும். அதான் மெனி டங், பல்வேறு விதமான மொழிகளை பேசக்கூடிய. இன்னொன்று மெனி டங், உங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுவான், இன்னொருத்தன் இவன்ட்ட வேறு மாதிரி பேசுவான். அதாவது நானே வச்சுக்கிறேன், உங்கள்கிட்ட ஓ ஓ அப்படிமா அந்த பக்கம் போய் அவன் கிடக்கிறான் அப்படின்னு இவனை பற்றியே குறைவாக பேசுவான், அதுவும் மெனி டங் தான். ஸோ அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மொழிகளை பேசக்கூடிய மக்கள், ஆட்களுக்கு தகுந்தாற்போல் பேச்சை மாற்றி பேசக்கூடிய மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதி. சைல்டு லைக் மாசஸ், எவன் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்பான், கொதித்து எழ தெரியாது. மெனி டங்குடு பீப்புள் ஹூஸ் வேஜஸ் ஆர் இன் வேர்ட்ஸ், அவனுடைய கூலி, அவனுடைய சம்பளம் வார்த்தைகள்னால. அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு வார்த்தை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் காசு சம்பாரிச்சிடலாம். நீங்கள் வாயெல்லாம் பூச்சியாக இருந்தீங்கன்னு நீங்கள் அவங்கள ஏமாற்றிருக்கணும், அடித்து பேசி அங்கே ஏமாற்றி பேசி அங்கே அப்படி இங்கே இப்படின்னு உங்களுக்கு வார்த்தை ஜாலை இருந்துச்சுன்னா தான் பிழைக்க முடியும் நகரத்தில். ஹூஸ் வேஜஸ் ஆர் இன் வேர்ட்ஸ் அண்ட் க்ரம்ப்ஸ், க்ரம்பு. ஒன்று வாய் இருந்தால் நிறைய சம்பாரித்து பழச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா க்ரம்பு. க்ரம்புனாக்க அந்த ரொட்டிக்கு மேலே இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு காஞ்சி போன அந்த பகுதி, அது க்ரம்பு. இதுதான் அவங்களுக்கு கிடைக்கும். ஹூஸ் வேஜஸ் ஆர் இன் வேர்ட்ஸ் அண்ட் க்ரம்ஸ், வார்த்தைகளினால் உங்களுடைய சம்பளம் அல்லது க்ரம்பு தான் உங்களுடைய சம்பளம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டாண்ட்ஸா, ஹீ டர்ன்ட் அவே த மார்னிங் ப்ரீஸ் ரிலீஸ்டு நோ சீக்ரெட்ஸ் டு ஹிஸ் இயர்ஸ். ஹீ டர்ன்ட் அவே, இப்போது அந்த நகரத்திலிருந்து நகர அந்த நெடுஞ்சாலைகளின் குறுக்கும் நெருக்கமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நெடுஞ்சாலைகள் மத்தியில் நின்று கொண்டு இந்த நகரத்தை பார்த்து இப்படிப்பட்ட நகரம் என்று அந்த நகரத்தை டிஸ்கிரைப் பண்ணார் இவர். இப்போது அந்த நகரத்தை பார்த்து கொண்டிருந்தவர் டர்ன்ட் அவே, தன்னுடைய தலையை திருப்பி நடந்து செல்கிறார். த மார்னிங் ப்ரீஸ் ரிலீஸ்டு நோ சீக்ரெட்ஸ் டு ஹிஸ் இயர்ஸ், காலை நேரத்து தென்றல் காற்றானது இவருடைய காதில் எந்த விதமான ரகசியத்தையும் சொல்லவில்லை. அப்படின்னா இவன் அதை உணரவே இல்லை. கிராமங்கள்னா அப்படியே சாயந்தரம் நேரம் அப்படியே வாய்க்கால் வெளியாக அந்த வயல்வெளி பகுதியிலே அல்லது இந்த ஓடை அல்லது ஆற்று கரையினிலே அப்படியே நடந்து போகும்போது அங்கே இருக்க வீசக்கூடிய தென்றல் காற்று உங்களுக்கு பல்வேறு விதமான செய்திகளை சொல்லும். ஆனால் இங்கே வீசுகின்ற காற்று இவனுக்கு எந்த செய்தியும் சொல்லலை. ஹீ டர்ன்ட் அவே, நகரத்தை விட்டு திரும்புகிறான். த மார்னிங் ப்ரீஸ் ரிலீஸ்டு நோ சீக்ரெட்ஸ் டு ஹிஸ் இயர்ஸ், த மோர் ஹி ஸ்டேர்ட் த லெஸ் ஹி சா அமங் த இண்டிவிஜுவல் ட்ரீஸ். இண்டிவிஜுவல் ட்ரீஸ், ட்ரீஸ் என்றால் மரம்,
இந்த இடத்துல மரத்தை போல் இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய மனுஷனா மரம் மாதிரி தான். நீங்கள் அந்த மனுஷனை த மோர் ஹி ஸ்டார்னா உத்து பார்க்கறது, இவன் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக பார்க்குறானோ அந்த அளவுக்கு இவனால் கொஞ்சம்தான் பார்க்க முடியுது. அதை உத்து பார்க்குறான், உத்து வெளியே தான் பார்க்க முடியுது, ஆனால் அந்த அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கதான் இவனால் பார்க்க முடியல. த மோர் ஹி ஸ்டார்டு at the body of a man, but actually he understood very less. ana avanai patti ivan purindu kondirupadu kashtam. nagarathil irukkaravan nee avula samanyama purinjikka mudiyadhu, unga kudave irpa appadiuma appadiuma hello appadinu inge kai kudupa andha pakkam poiduvan avan kadakran appadinu poiduvan oru second la avanga thooki erinjidu poiduvan avana nee purinjikka mudiyadhu. adha solran, the more he stared the less he saw. எவ்வளவுக்கு எவ்வளோ அவன் உத்து பார்க்குறானோ அதை விட குறைவாகத்தான் அவன் புரிஞ்சிக்கணும். அமங் த இண்டிவிஜுவல் ட்ரீஸ், அமங் த இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்ட மரத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் எந்த அளவுக்கு நீங்கள் உற்று பார்க்கின்றீர்களோ அந்த அதை விட குறைவாகத்தான் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். த மிடில் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி நியர்ஸ், த மிடில் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி, அவனுடைய பயணத்தின் நடுப்பகுதி நெருங்கிவிட்டது. இஸ்ஹி, இப்போ தான் மார்னிங் வாக்குன்னு சொல்கிறார் இல்லையா, அவருடைய பயணத்தின் நடுப்பகுதி நெருங்கிவிட்டது. இஸ்ஹி அமங் த மென் ஆஃப் ஸ்ட்ரா ஹூ திங்க் தே கோ விச் வே தே ப்ளீஸ். இஸ்ஹி அமங் த மென் ஆஃப் ஸ்ட்ரா, இஸ்ஹி க்வெஸ்சன் மார்க், இஸ்ஹி அமங் த மென் ஆஃப் ஸ்ட்ரா ஹூ, த மென் ஆஃப் ஸ்ட்ரா, ஸ்ட்ரா என்றால் வைகோல். இந்த இடத்துல ஸ்ட்ராங்கிறது நீங்கள் இந்த உறிஞ்சிக்கிற அந்த குழல் அதை கூட வச்சுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸ்ட்ரா வைக்கணும் அப்படி தான், அப்படி இருக்கும் அப்படி உறிஞ்சிக்கலாம், அல்லது இப்போ அந்த ஸ்ட்ராவெல்லாம் இருக்கு இல்லையா அதுதான். த மென் ஆஃப் ஸ்ட்ரா, மென் ஆஃப் ஸ்ட்ரா, ஸ்ட்ராங்கிறது ஒன்று இருக்காது, ஏன்னா அது உருளை வடிவத்தில் இருக்கும். நீங்கள் ஒரு டப்பாக்குள்ளே வேணால் ஒன்றா வச்சுக்கலாம், அதை நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு ஓடி போயிடும். நகரத்தில் இருக்கணும் அப்படி தான் இருக்கும், மென் ஆஃப் ஸ்ட்ரா, ஸ்ட்ரா மாதிரி. நீங்கள் ஸ்ட்ரா இருக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு பாக்ஸில் ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா எல்லாம் ஒன்றா இருக்கும், அது வந்து ஒன்றை எடுத்து நீங்கள் உருக்கலாம். ஒரு 50 ஸ்ட்ராவை எடுத்து இப்படி வச்சிங்கன்னா 50 ஸ்ட்ராவை இப்படி தனியாக பிரிஞ்சு போய் கிடக்கும். நகரத்தில் இருக்கும் அப்படி தான் இருக்கும், டப்பாக்குள்ளே இருக்கும்போது ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 50 தனித்தனியாக போய் நிற்கும். அப்படித்தான் மென் ஆஃப் ஸ்ட்ரா பண்ணா. ஹீ டேர்ன்ட் அவே ரிட்டர்னிங் He turned away, the morning breeze leaves no secrets to ears. The more he stared, the less he saw. Among the individual trees, the middle of his journey nears. Is he among the men of straw who think they go which way they please? Which way? அவனோனு விரும்புகின்றானோ அந்த பாதையில் போகின்றான் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? The men of straw. அங்கே தனித்தனியாக இருக்கலாம் இந்த மனுஷன், அவன் விரும்புகிற வழியில் போகிற மாதிரி சொல்லுவான், ஆனால் அவன் விரும்புகிற வழியில் அவன் போக முடியாது. இந்த நகரம் அவனை எந்த வழியில் போன்னு கட்டாயப்படுத்துதோ அந்த வழியில் தான் அவன் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. அவன் தனக்கு இன்று ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்தனா போக முடியாது ஒரு நகரத்தில் இருக்கிறவங்க. இஸ்ஹி, அதுதான் கேள்வியாக கேட்குறேன், இஸ்ஹி அமங் த மென் ஆஃப் ஸ்டா ஹூ திங்க் தே கோ விச் தே வே ப்ளீஸ். அவர்கள் விரும்பிய பாதையில் போகின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த மென் ஆஃப் ஸ்ட்ரா கிடையாது என்று சொல்கிறார். அடுத்தது 5th ஸ்டான்ஸா, ரிட்டர்னிங் டு ஹிஸ் ட்ரீம், இப்போ அவர் மீண்டும் தன்னுடைய கனவிற்கு வருகிறார். ஹீ நியூ தட் எவ்ரி திங் உட் பி த சேம், இப்போ அவர் புரிஞ்சுகிறாரு எவ்ரி திங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. கன்ஸ்ட்ரிக்டிங் ஆஸ் ஹிஸ் ஃபார்மல் ட்ரெஸ், The pain of his fragmented view, too late and small his insights came, and now his memories oppress, his will is like the morning dew, that everything would be the same. எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. Constricting as his formal dress, தன்னுடைய formal dress, இவர் எப்பொழுதும் அணிந்திருக்கக்கூடிய formal dress-ஐ இப்பொழுது தன்னை திரும்பி கொண்டு வந்துட்டார். ஏன்னா நீங்கள் நகரத்தில் இருக்கும்போதெல்லாம் ஃபார்மல் ட்ரெஸ்லாம் போக முடியாது. நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கோட்டு சூட்டு பேண்ட்டு ஷூலாம் போட்டுட்டு தான் போகணும்.
அல்லது அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் அப்படின்னா அதுக்கு தந்தாப்புல தான் நீங்கள் போகணும். உங்களுடைய ஃபார்மல் ட்ரெஸ்லாம் நீங்கள் போக முடியாது. இப்போ இவர் தன்னுடைய ஃபார்மல் ட்ரெஸ்ஸுக்கு திரும்பி விட்டார். கன்ஸ்ட்ரிக்டிங் ஆஸ் ஹிஸ் ஃபார்மல் ட்ரெஸ் த பெயின் ஆஃப் ஹிஸ் ஃப்ராக்மெண்டட் வியூ த பெயின் ஆஃப் ஹிஸ் ஃப்ராக்மெண்டட் வியூ த ஃப்ராக்மெண்டட் வியூ த ஹோல் வியூ ஃப்ராக்மெண்டட் வியூ ஒட்டு மொத்த பார்வை துண்டு துண்டான பார்வை ரெண்டும் வித்தியாசம். இதுதான் அந்த உலகத்தில் நீங்கள் தெரியும். நாம் மனதினால் தனித்தனித்தனி மனிதனாக பிரிஞ்சு 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 பல கூறுகளாக நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. வி ஷுட் பி அஸ் அ ஹோல். நாம் ஒன்றாக இருக்க வேண்டுமே ஒழிய நாம் வந்து நாம் ஒன்று தான். ஆனால் நம்ம உள்ளம் இந்த இடத்துல இப்படி பண்ணோம், இன்னொரு இடத்துல போனால் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணோம், இந்த இடத்துக்கு வந்துட்டால் வேறு மாதிரி ஆக்ட் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணோம். இதான் ஃப்ராக்மெண்டடாக இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ராக்மெண்டடாக தான் இருப்பான். அப்படியே உங்களோட பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு ஹையர் ஆஃபீஸியல்கிட்ட போய் உங்களை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா அங்கே போட்டு விட்டு போயிடுவான். போட்டு விட்டு உங்கள் இடம் உங்களை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு இவன் வந்து உட்காந்துக்குவான். அவன் உங்கள்கிட்ட பேசும்போது வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஆனால் அதே தான் அங்கே போகும்போது உங்களை தூக்கி வச்சுன்னா அங்கே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணான். அப்போ இவன் அங்கேயும் உண்மையாக கிடையாது. அங்கேயும் உண்மை இல்லை, இங்கேயும் உண்மை இல்லை. இப்படி எங்கேயுமே உண்மை இல்லாமல் துண்டு துண்டுதாக வாழ்கின்ற மனிதர்கள் நிறைந்த பகுதியாக, அதாவது தனித்தனி மனநிலை, ஒரே மனுஷனுக்குள்ள ஆயிரம் விதமான மனநிலை. இதான் ரைட்டு. நீங்கள் தப்பான விஷயத்தை கூட எடுத்துக்கங்க. ஆனால் நீங்கள் அந்த தப்பான விஷயத்த நீங்கள் ரைட்டுன்னு நினைக்கிறீங்க. என்ன தப்பு? ஒருத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு, என்ன தப்பு? இஸ் குட். அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லைன்னு நம்புகிறாரு, அதில் அவர் நேர்மையாக இருக்கார். கடவுள் நம்புறவங்கிட்ட நம்புகிற மாதிரியும் நம்பாதவங்கிட்ட நம்பாத மாதிரியெல்லாம் கிடையாது. அவன் நம்பலைங்கிறத நேரடியாக எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம், எனக்கு அது தெரியாது, நம்பலை, நான் பிடிக்காது. நல்லது, குட். இவன் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, எனக்கு பிடிக்கும், குட். அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ரெட்டையாக இருக்கிறது, அதுதான் தப்பு. நீங்கள் யூ ஷுட் பி ஒன். யூ ஷுட் பி அ பிலீவர் ஆஃப் காட் ஆர் நான் பிலீவர் ஆஃப் காட். இது ஒன். அவன் தான் அமைதியாக இருக்க முடியும். ஆனால் பிலீவர் ஆஃப் காடை இருக்கும்போது அவங்க மாதிரி பேசுறது, நான் பிலீவரை பார்க்கும்போது அவங்களுக்கு தந்தா போல பேசுறது, அப்போ நீங்கள் ரெட்டை ஆயிடுறீங்க. இன்னொருத்தவன் தான் அங்கே வேற மாதிரி பேசுறது, மூணாயிருங்க. இப்போ நீங்கள் ஃப்ராக்மெண்டடாக இருக்கீங்க, துண்டு துண்டாக போயிடுவீங்க. அப்போது உங்களுக்கு அமைதியே இருக்காது. நகரத்தில் இருக்கவன் முறை அப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஹூ திங்க் தே க்ரோ விச் வே தி ப்ளீஸ். Returning to his dream, he knew that everything would be the same. Constricting as his formal dress, the pain of his fragmented view, too late and small, his insights came. Too late. ரொம்ப லேட்டாகி இவருடைய இன்சைட், இன்சைட்னா உள் உணர்வு, உள் காட்சி, இன்சைட், ஹிஸ் இன்சைட்ஸ் கேம் ஸ்மால். இப்போ தான் வந்து நகரத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து இவருடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து இவருடைய ஃபார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய இன்சைட், அந்த உள் உணர்வு இவருக்கு வெளியில் வருது. அண்ட் நவ் ஹிஸ் மெமரிஸ் அப்ரஸ். ஆனால் இவருடைய நினைவுகள் இதை அழுத்துது, அந்த நகரத்தை பற்றிய நினைவுகள் இதை அழுத்துது. ஹிஸ் வில் இஸ் லைக் த மார்னிங் டியூ. ஆனால் இவருடைய வில், அந்த மன உறுதியானது மார்னிங் டியூ, காலை நேரத்து பனித்துளியை போல் தூய்மையாக இருக்கிறது. நகரத்தை விட்டு வெளியில் வந்து தன்னுடைய கிராமத்துக்கு வந்து தன்னுடைய ஃபார்மல் ட்ரெஸ். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி ஒன் ட்ரெஸ். இதான் இவர் எங்கேயும் போட்டுக்குவார். வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் போகிற, கல்யாணத்துக்கு போனால் வேணால் அதை துவச்சி நல்லா போடுவார், அயன் பண்ணி போட்டுக்குவார். ஆனால் அதான் அவருடைய ட்ரெஸ். ஆனால் அங்கே இருக்கிறவனுக்கு அப்படி இல்லை. வீட்டில் இருந்தால் ஒரு ட்ரெஸ்ஸு, ஹோட்டலுக்கு போனால் ஒரு ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸ்க்கு போனால் ஒரு ட்ரெஸ்ஸு, சினிமாவுக்கு போகிறதுக்கு வேறு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸு, மேரேஜ் போன்ற பெரிய ஃபங்க்ஷன் போனால் வேறு மாதிரி ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸில் ஒரு ட்ரெஸ்ஸு, பெரிய ஆஃபீஸரை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. 37 வச்சுக்கோ. காந்திக்கு எங்கேயும் ஒரே ட்ரெஸ் தான், அந்த நாலு முளை வேஷ்டி. லண்டனே ஒரு நாலு முளை வேஷ்டி, மேலே ஒரு துண்டு. இந்தியாவுக்கு வந்தாலும் அதே தான். இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போது வேஷ்டி, ஆனால் ட்ரெயின் ஷிப்பு ஏறினோடனே அல்லது ஃப்ளைட்டு ஏறினோடனே கோட்டு சுட மாட்டேங்கிற பழக்கம் காந்திக்கு கிடையாது இல்லையா. அதான் காந்தி. அண்ட் நவ் ஹிஸ் மெமரிஸ் அப்ரஸ், ஹி வில் ஹிஸ் வில் இஸ் லைக் தி மார்னிங் டியூ. தி லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸா,
தி கார்டன் ஆன் த ஹில் இஸ் கூல். த ஹார்டன் கார்டன் ஆன் த ஹில், அந்த மலை குன்று. இப்போ முதல்ல அவனால் அச்சீவே பண்ண முடியாத பயங்கரமான உச்சியில் இருந்துச்சு. இப்போ அந்த ஹில்லில் இருக்கக்கூடிய கார்டன் கூலாக இருக்குது. த கார்டன் ஆன் த ஹில் இஸ் கூல். இட்ஸ் ஹெட்ஜஸ் கட் டு லுக் லைக் பேர்ட்ஸ். இட்ஸ் ஹெட்ஜஸ், ஹெட்ஜஸ்னா அதனுடைய வேலி, அந்த தோட்டத்தினுடைய வேலிகள் கட் டு லுக் லைக் பேர்ட், பறவைகளை போல் வெட்டப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா வளர விட்டு ஆனால் பறவைகள் மாதிரி அப்படி அப்படியே கட் பண்ணுவோம். அந்த கட் பண்ணினதை பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் மாதிரி இருக்கும், அது மாதிரி வெட்டப்பட்டிருக்கின்றன. ஆர் மிஸ்டிக் பீஸ்ட்ஸ் ஆர் ஸ்டில் அஸ்லி, ஒன்றும் பறவைகளை போல. அல்லது மிஸ்டிக், புரியாத புதிராக சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த டிராகன் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவைகள்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் இருந்திருக்கு. ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னாடி, 50,000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்கெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான அந்த விலங்குகளைப் போல, அந்த மிஸ்டிக் பீஸ்டை போல, அல்ல இந்த பறவைகளைப் போல அந்த வேலிகள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கின்றன. ஆர் மிஸ்டிக் பீஸ் ஆர் ஸ்டில் அஸ்லி. ஹிஸ் பாஸ்ட் இஸ் லைக் ஏ மட்டி பூல், இவனுடைய கடந்த காலம் இஸ் லைக் ஏ மட்டி பூல். மட்டினால் மண்ணும் சேரும் கலந்த குட்டையினை போல. கடந்த காலம் என்பது நகரத்தில் இருக்கின்ற காலம் அப்படி இருந்துச்சு. ஃப்ரம் விச் ஹி கேனாட் ஹோப் ஃபார்வர்ட்ஸ், அங்கே இருக்கும்போது இவனுடைய மட்டி பூலாக இருந்துச்சு. அப்போது இவனுக்கு நம்பிக்கையே இல்லை, ஃபார்வர்ட் முன்னோக்கி போக முடியும் என்கின்ற நம்பிக்கையே இல்லை. முன்னோக்கி அப்படின்னா பொருளாதாரத்தில் முன்னோக்கி இல்லை, அது நகரத்தில் இருக்கான் போயிடுவான். உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு, மனதிற்கு உட்பட்டு நீங்கள் முன்னோக்கி போகணும்ல, அது நடக்காத காரியமாக இருந்துச்சு. ஹிஸ் பாஸ்ட் இஸ் லைக் ஏ மட்டி பூல் ஃப்ரம் விச் ஹி கேனாட் ஹோப் ஃபார்வர்ட்ஸ், முன்னோக்கி போவதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. The city wakes where fame is cheap. The city wakes, நகரம் விழித்து கொள்கிறது. அங்கே புகழ் என்பது சீப், ரொம்ப சீப்பான விஷயம். உங்கள்கிட்ட காசு இருந்தால் உங்களுக்கு புகழ் வந்துடும், அல்லது 10 பேரை அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு மரியாதையாகவே அண்ணண்டா, ஒரு பயம் கலந்த மரியாதை வந்துடும். அங்கே ஃபேம்ங்கிறது சீப்பு. ஆனால் ஒரு கிராமத்தில் ஃபேம்ங்கிறது சீப்பான விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் உங்களுடைய நடத்தை, உங்களுடைய பேச்சு எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியும். அங்கே நீங்கள் ஃபேம் ஆகணும்னா உண்மையாக உங்கள்கிட்ட குவாலிட்டி இருந்தால் தான் ஃபேம் ஆக முடியும். ஆனால் ஒரு நகரத்தில் அப்படி இல்லை. இவன் நகரத்தின் ஒரு பகுதியில் மோசமான ஆளாக இருப்பான், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு உங்களை பெரிய புகழ் வாய்ந்தவனாக காட்டிக்குவான். ஸோ த சிட்டி வேக்ஸ் வேர் ஃபேம் இஸ் சீப் அண்ட் ஹீ பிலாங்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபுல். அந்த நகரத்தில் he belongs an active fool, அங்க ஒரு செயல்படுகின்ற முட்டாளாகத்தான் இங்கே இருக்கிறான் என்று. ஒரு நகரம் எவ்வளவு மோசமாக இருக்கு, நகரத்தில் இருக்கிற மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க, பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஒரு ஃப்ராக்மெண்டட் திங்கிங் உடையவர்களாக, ஒரு ஹோல் திங்க, ஒரு முழுமையான சிந்தனையற்று துண்டு துண்டான பல சிந்தனைகளை உள்ளடக்கியவர்களாக இந்த நகரத்தில் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு கிராமத்தில் இருந்தால் அப்படி இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நகரம் எப்படி இருக்குது என்பதை, ஒரு மார்னிங் வாக், ஒரு காலை நேரத்து நடையில் ஒரு நகரம் எப்படியெல்லாம் இருக்குது, ஆனால் இதேதோ ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டால் அது எப்படி மாற்றமாக இருக்கிறது என்பதை ஒரு 42 வரிகளில், 6 ஸ்டான்ஸா 7 வரிகள், 42 வரிகளில் இந்த போம்ல நிசிம் இசைக்கியல் சொல்லுகிறார். தேங்க்யூ.